Good morning, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது definition of unit and its types. அதாவது யூனிட்டோட definition என்ன, அதோட types என்னன்னுங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பாராகிராஃப்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படினா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மீட்டர் லாங் ரோப் எடுத்துக்கிறீங்க அப்படினா 10 times the object can be defined as 1 meter. இப்போ 1 மீட்டர் அப்படிங்கறதோட distance என்ன, 10 மீட்டர் வந்துட்டு அதோட லெந்த் எவ்வளவு distance கவர் ஆயிருக்கும், இத தான் குவாண்டிட்டி அப்படினு சொல்றது. இப்போ நம்ம ஒண்ணுல இப்போ 1 kg க்கு 20 ரூபாய், 1 kg க்கு 20 ரூபீஸ் அப்படினா, இப்போ 10 kg க்கு எப்படி சொல்வோம், 200 ரூபீஸ், அது மாதிரி தான். சோ 1 மீட்டர் டேக்ஸ் தி லெந்த் நாட் ஈக்குவல், இட் கேன் பி கேல்குலேட்டட் அஸ் 10 மீட்டர் லென்த். ஒரு மீட்டருக்கு உள்ள லென்த்தை நம்ம 10 மீட்டருக்கு, ஒரு மீட்டர் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை 10 மீட்டருக்கு நம்மளால் கேல்குலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம லென்த்துன்னு சொல்லி. ஸோ 1 மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மெயின் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் ஏ குவான்டிட்டி விச் இஸ் அக்செப்டட் இன்டர்நேஷ்னலி. ஸோ எந்த ஒரு யூனிட்டை இன்டர்நேஷ்னல் லெவலில் குவான்டிட்டிக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அதை தான் நம்ம யூனிட் ஆஃப் தி குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறது எல்லாமே ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் யூனிட்ஸ். அதே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ்டு யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எஸ்டர்டே கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் சிஸ்டம். மெஷரிங் சிஸ்டம்னா மொதல் என்னன்னு பார்த்துருக்கோங்க, அதுக்கு முன்னாடி சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம். ஸோ ஏ கம்ப்ளீட் செட் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்டு டு மெஷர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். அதாவது ஒரு செட் ஆஃப் யூனிட் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லென்த்து மாஸு டைம் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த மொத்தமான செட் வந்துட்டு எல்லாத்தையும் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டாக இருக்கணும். அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸும் டிரைவ்டு குவான்டிட்டியும் சேர்த்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டை தான் நம்ம சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது, எஃபிஎஸ் சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம் அண்ட் எம்கேஎஸ் சிஸ்டம்னு. ஸோ எஃபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் பவுண்ட் செகண்ட். ஃபுட்டுங்கிறது என்னது, அடிக்கணக்கு. ஸோ டு மெஷர் தி லென்த். பவுண்ட் அப்படிங்கிறது என்ன, வெயிட். ஸோ டு மெஷர் தி மாஸ். செகண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம். ஸோ டு மெஷர் தி டைம். ஸோ அப்போது எந்த ஒரு யூனிட்டை நம்ம மெஷர் பண்ணாலும் அதை மெஷர் பண்ணக்கூடியது என்னென்னவா தான் இருக்கும், லென்த்து மாஸு டைம். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், சிஜிஎஸ் சிஸ்டம், தட் இஸ் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஸோ சென்டிமீட்டர் என்னது, லென்த்து, கிராம் மாஸு, செகண்டுங்கிறது டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் சிஸ்டம். எம்கே சிஸ்டம்ங்கிறது என்னது, மீட்டர். ஸோ மீட்டர் மெஷர் பண்ணுறது லென்த்து, கிலோகிராம் அப்படின்னா மாஸு, செகண்ட் அப்படிங்கிறது டைம். ஸோ இது தான் அதோடய டைப்ஸு. ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன, உங்களோட டூ யூனோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ் எம்கேஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மெட்ரிக்